இந்த பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் செய்மின இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? என்ன வேலை இது? அவ்வளவு அந்த சைடு சொல்லக்கற ஒண்ணு இருக்கு, இது மயானம், மயானம் சுடுகாடு இருக்கு, அங்க மந்திரிச்சு ஏழு நாள் ஏழு ஜென்மம் ஏழு கிரகங்கள் ஒண்ணு சேர்ற நேரத்துல அதை பண்ணிருக்காங்க. இந்த செவ்வாய் தசை ஏழு வருஷம் அப்படிங்கிறது ரெண்டு ஏழு கதவி அவர் போய் ஆறுல மறைஞ்சு போனார், ஓயாம நோய் நொடியில படுத்து அதனால உட முடியாம போய் அது ஏதோ செய்வின மாதிரி வச்சிருக்காங்க. அதை பார்க்க கூடாது, நம்ம அதை பார்த்தா நம்ம மேல அந்த ஆவி இறங்கி நமக்குள்ள பூந்து நம்மளை ஆட்டி படைக்கும். நம்ம மேல அந்த ஆவி இறங்கி நமக்குள்ள பூந்து உள்ள பூந்து லிவரை பிதுக்கி விட்டு கொட்டாயது. அதை தாண்டி வந்துட்டீங்களா? ஏன் அது மாதிரி பண்ணீங்க? சுடுகாட்டில் ஏழு மண்டலம் அதை மந்திரிச்சு அதை வந்து விளங்கவே கூடாது அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்காங்க யாரோ. இல்லை நான் பார்த்தேன், நீங்கள் தாண்டி வந்தீங்க. இங்கே பாருங்க, இப்படி பண்ணுங்க, 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 இப்படி பண்ணுங்க. மன்னிச்சிருங்க சொல்லுங்க அம்மா, மன்னிச்சிருங்க, இப்படி பண்ணுங்க அம்மா, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, இனிமே நான் அதை பார்க்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த பக்கம் வடக்கலை பார்த்து அப்படியே உழுந்து கும்பிடுங்க, உழுந்து கும்பிடுங்க. பரவாயில்ல 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 நீங்க அப்படியே நம்ம அதை பண்ணக்கூடாது. அங்க பார்த்து உங்க வடக்கால பார்த்து உங்க இஷ்டமான குலதெய்வத்தை ஏழு நிமிஷம் வேண்டிங்கன்னா ஏழு மண்டலம் நீங்க நல்லா இருப்பீங்க. மனவளம் குன்றியவர்களுக்கு கொஞ்சம் உதவுங்க, அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு போங்க, வெள்ளிக்கிழமையில தீபம் ஏற்று வடக்கால பார்த்து உங்க இஷ்டமான குலதெய்வத்தை வேண்டிட்டு போயிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கண்ணு மூடி வேண்டிட்டு போயிடுங்க. ஓரமா நின்னு வேண்டுங்க, கார் வருது. விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டு என்ன, நீங்க மட்டும் தாண்டி வந்துட்டீங்க. அதான் என்ன வச்சிருங்களா என்னன்னு தெரியலையே தாத்தா.
குலதெய்வத்தை வேண்டி ஒரு நாலு தடவை சுத்திட்டு போயிடுங்க, இல்லைன்னா ஏதோ ஆயிடும். உனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் தெரியுமா? தெரியாது. மாந்திரி சாவரத்தி ஏதாவது சாவட போறீங்க, நான் ஒன்றும் உயிருக்கு பயப்பு இல்லையே. நான் உயிருக்கு பயப்பு இல்லையா? அந்த பையனுக்கு பயம் இல்லை. சரி, கரெக்டு தான். மன்னிச்சிருமா இவங்களா? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க ஆத்தா. சரி ப்ரோ, பார்த்து போங்க. இந்த மாதிரிலாம் நான் இது பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் நம்பாதீங்க. இதெல்லாம் உண்மையாக கிடையாது, நம்பாதீங்க. உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. ஆ சரி, பத்திரமா இருக்கு. இல்லை, இங்கே இங்கே என்ன வேண்டிக்கோங்க. ஆ, அது அதுங்க வச்சு வேண்டிருங்க, வேண்டிட்டு போயிடுங்க. வச்சுருங்க. ஏன் எதுக்கு நமக்கு எதுக்கு ரொம்ப மூட நம்பிக்கை நம்பாதீங்க. நம்பாதீங்க. உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நீங்களும் அவங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.